எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம லாக்டவுனில் டி நகர் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். டி நகருக்கு நிறைய ஸ்பெஷாலிட்டி இருக்குது. இங்கே எக்கச்சக்கமான துணி கடைகள், உங்களுக்கு பெல்ட் வேணுமா, செப்பல் வேணுமா, கவரிங் நகை வேணுமா, காய்கறி வேணுமா, இந்த மாதிரி எக்கச்சக்கமான விஷயங்கள் டி நகரில் இருக்குது. இந்த இடம் நார்மல் டைமில் பயங்கர க்ரௌடடாக இருக்கும். சென்னையிலேயே வந்து ரொம்ப க்ரௌடடான பிளேஸ் எது அப்படின்னு கேட்டிங்கன்னா டி நகர் தான். இந்த லாக்டவுனில் டி நகர் எப்படி இருக்குது அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் நீங்கள் இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இந்த வீடியோ பாருங்கள். ஒன்றும் இல்லைண்ணே, நான் சும்மா தான் குஞ்சு கிடக்குறேன் ரோட்டில், அவ்வளோ தான் மிச்சம். வேறு ஒரு ரொம்ப கஷ்ட நிலைமை இருக்கிறோம். 5 மாதம் வீட்டில் இருந்துட்டு இப்போ வந்தோம், ஒன்றும் இல்லை. கூட்டமே இல்லைங்க, காலியாக இருக்குங்க. நார்மல் டைமில் இது மாதிரி உள்ளே நிற்கவே முடியாது. நம்ம இந்த முனையில் நின்றா அந்த முனைக்கு தள்ளி விட்ருவாங்க ஜனங்க. ஒன்றுமே இல்லைங்கன்றேன். 1000 ரூபாய் ஓட்டத்தில் வெறும் 200 ரூபாய், 120 ரூபா ஓட்டி போகிறோம் ஒரு நாளைக்கு. அவ்வளோ கூட்டம் இருக்கும், இப்போ டோட்டலாக லாஸ். இந்த வீடியோவில் டி நகர் எப்படி இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் பார்த்துருப்பீங்க. பார்க்குறதுக்கே ரொம்ப மனசு கஷ்டமாக இருக்குது, ஏன்னா வந்து இங்கே அவ்வளோ கூட்டம் இருக்கும் திருவிழா மாதிரி. இந்த ஒரு ஸ்டேஜில் இப்படி எம்டியாக இருக்கிறது பயங்கர சேடான ஒரு விஷயந்தான். ஆனால் இருந்தாலும் இங்கே இருக்கிற வியாபாரிகள்லாம் வந்து மக்களுக்கு தேவையானது கிடைக்கணும்னு சொல்லிட்டு கடைகளை திறந்து தான் வச்சுருக்காங்க. நிறைய பேர் பயத்தினால தான் வந்து டி நகர் வர்றதில்ல. உங்களுக்கு அத்தியாவசியமாக தான் தேவை இருந்தால் மட்டும் வாங்க, நீங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு தேவையான பொருள் கிடைக்கும் இந்த இடத்துல. ஸோ இந்த வீடியோ அவ்வளோதான். வேறு ஒரு வீடியோவில் சூப்பரான லொக்கேஷனில் வந்து உங்களை சந்திக்கிறேன். நம்ம சேனலில் வர்ற எல்லா வீடியோவும் வந்து ஃபாலோ பண்ணிகிட்ருக்கவங்களுக்கு ரொம்ப தேங்க்ஸ். சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வீடியோ பார்க்குறவங்க மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள். ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா ஷேர் பண்ணிவிடுங்க.